முயற்சி என்பது விதை போல, விதைத்துக் கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையில் மண்ணிற்கு உரம் என்று சொல்லி நமக்கு படமாகவும் பாடமாகவும் இருக்கிற ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்கள் சொல்வார்கள், இந்த தஞ்சை பெருந்தேசம் டெல்டா மாவட்டம் ஒரு போகம் விளைந்தால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு சோறு போடலாம், தஞ்சை பெருந்தேசம் முப்போகம் விளைந்தால் இந்தியாவிற்கு ஓராண்டு சோறு போடலாம், இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு போகம் விளைந்தால் உலகத்திற்கே ஓராண்டுக்கு சோறு போடலாம் என்று. அமெரிக்க தேசம் இருக்கிறது, அந்த அமெரிக்க தேசத்தில் வெறும் பழங்களும் பார்லி மட்டும்தான் விளையும். ஐரோப்பிய தேசம் வெறும் பழங்களும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி மட்டும்தான் விளையும். அரேபிய தேசம் பேரிச்சை மட்டும்தான் விளையும். ஆஸ்திரேலிய தேசம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளும் பழங்களும் மட்டும்தான் விளையும். இந்தியாவிலே பஞ்சாப் கோதுமை மட்டும்தான் விளையும். கர்நாடகாவிலே கர்நாடக பொன்னியும் காய்கறி மட்டும்தான் விளையும். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி மட்டும்தான் விளையும். ஆந்திராவிலே ஆந்திர பொன்னியும் ஆந்திர மிளகாயும் மட்டும்தான் விளையும். கேரளாவிலே ரப்பர் தோட்டமும் தேங்காயும் மட்டும்தான் விளைவிக்க முடியும். ஆனால் அன்பிற்குரிய மக்களே, இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், சுரக்காய், மாங்காய், தேங்காய், புளியங்காய் என்ற எல்லா காய்களும் விளைகிற ஒரு நாடு உண்டென்றால் இந்த உலகத்திலே, இந்த பூமி பந்திலே எங்கள் தாய்ங்களை மட்டும்தான். மா பலா வாழை என்று முக்கணி நம்ம கிட்ட இருக்கு. நரிமணத்தில் பெட்ரோல் இருக்கு. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண் என்று எல்லா மண்மையும் இருக்கு. 89 கிலோமீட்டர் இயற்கை கடற்கரை சாலை, உலகத்திலே அரிய வகை மீன்கள், வேதாரண்யம் தொடங்கி தூத்துக்குடி உபரி வர எண்ணற்ற மீன்கள் நம்ம கிட்ட இருக்கு. என்ன இல்லை உன்ட்ட? என்ன இல்லை? இயற்கை எரிவாயு, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் நிலத்துக்கு கீழே நிலக்கரி இருக்கு. இயற்கை எலிகுஞ்சுகிற 780 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை, இயற்கை எலிகுஞ்சுற மலை நம்ம கிட்ட இருக்கு. சிம்லா இருக்கு, அங்க அதிக குளிர், எல்லாரும் எல்லா மாசம் தங்க முடியாது. நமது ஊட்டி கொடைக்கானல் மனிதர்கள் கொண்டாடுகிற குளிர் நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு வெயில் அதிகமா இருக்கிறதா, குளித்து கொண்டாட கொடைக்கானல் நம்ம கிட்ட இருக்கு. என்ன இல்ல? நல்ல ஆத்தாப்ப கிட்ட பிறந்த விட்டு ஆட்சி அதிகாரம் இல்ல, வேற எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. வேற என்ன இல்ல? இந்த கஜா புயல்ல மத்திய அரசு கிண்டல், மத்திய அரசு கண்டித்து, மாநில அரசு யாருமே பேசல, பெருசா பெருசா பேசல. ஏன் பேசல? நாம ஓட்டு போட்டது அதிமுக, ஆட்சி நடத்த பிஜேபி. நம்ம 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 தாலி கட்டுறது அதிமுக தான், நம்மளை வச்சிருக்கிறது பிஜேபி. அவன் தான் வச்சிருக்கிறான் நம்மள. யாரு? அவன் தான் வச்சிருக்கிறான் பிஜேபி. பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவுக்கு 10,000 கோடி, நமக்கு 353 கோடி. எப்படி? எல்லாம் எந்த நாட்டில்? இந்தோனேஷியாவுக்கா 1,400 கோடி, மாலத்தீவுக்கா 10,000 கோடி. எப்படி? தமிழ்நாட்டுக்கு மட்டும் 353 கோடி. ஏண்டா ஓவிட்டு பிள்ளைக்கு பழுங்கு வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபா மானம் கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி இந்த மோடி பக்கத்து நாடுக்கு ஏற்றி கொடுக்குறது. 112,000 கோடியே ஆண்டு ஒன்றுக்கு வரியாக கட்டுகிற தேசம் எங்க தமிழர் தேசம். மகாராஷ்டிராவுக்கு பிறகு அதிக ஜிஎஸ்டியை கட்டுகிற நாடு தமிழர் நாடு. என்ன இல்லை அவங்ககிட்ட? அரிசிகள், அரிசி 178 வகையான நெல் வகைகளை உலகத்திற்கு ஏற்றுமதி செய்த செய்கிற தேசம் எங்கள் தேசம். சம்பாவில் மட்டும் 23 வகையான சம்பா இருக்கு. தங்கஞ்சம்பா, மாப்பிளச்சம்பா, கட்டிச்சம்பா, கரடஞ்சம்பா, காட்டுச்சம்பா, கருப்பு சம்பா, மொழிக்கருப்பு சம்பா, சீரகச்சம்பா, வாசனை சீரகச்சம்பா, துளசி வாச சீரகச்சம்பா, தேங்காய்ப்பு சம்பா, வாழைப்பு சம்பா, முட்டைச்சம்பா, சேலம் சம்பா, ஆத்தூர் கித்தடி சம்பா, சன்னஞ்சம்பா என்று 23 வகை சம்பா எங்கிட்ட இருக்கு. என்ன இல்லை உன்ட்ட? எல்லாரும் சொன்னாங்க, பனைமரம், இந்த தென்னமரம் வந்துருச்சு, மாமரம் வந்துருச்சு, கொய்யாமரம் வந்துருச்சு, தேக்கு வந்துருச்சு, எல்லா மரமும் விழுந்தது. இந்த கஜா புயல் விழாத ஒரே மரம் எங்கள் தமிழர் தேசிய மரம் பனைமரம் மட்டும்தான். பனை தமிழரின் தேசிய மரம். அதை புரிந்துதான் அண்ணன் சீமான் 1 கோடி பனை திட்டம் என்று ஆரம்பித்து 1 லட்சம் மனையில் நட்டோம். 34 வகையான பனை நம்ம கிட்ட இருந்துச்சு. சாதாரண கூட்டம் இல்ல. இந்த இந்தியாவில் 10 கோடி பனை இருக்கு. 10 கோடி பனையில் 7.25 கோடி பனை தமிழ்நாட்டில் இருக்கு. 7.25 கோடி பனையில் 5.5 கோடி பனை இந்த திருச்சி, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இருக்கு. ஆண் பனை, பெண் பனை, குந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழப்பனை, ஈச்சம்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பிளிப்பனை, உடலப்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இடம் இளம்பனை, இடுக்கம்பனை, தாதம்பனை, காந்தப்பனை, பாக்குப்பனை, ஈரம்பனை, சீனப்பனை, குண்டுப்பனை, அனாமனை, கொண்டைப்பனை, ஏதிலிப்பனை, ஏசறுப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, வாதப்பனை, அழகுப்பனை என்று 34 வகையான பனை எங்க போச்சு? 100 ரூபாய்க்கு செங்கச்சோலைக்கு, 100 ரூபாய்க்கு என்னைக்கு பனையை வெட்டி வித்தமோ அன்னைக்கே தமிழ் இனம் நாசமா போச்சு. இந்த தென்னை பணப்பயிர் தான், வேற வழி இல்லாம தென்னைக்கு மாறுறோம். இன்னைக்கு 1 கோடி 10 லட்சம் பனை தென்னை கீழே போயிடுச்சு. இன்னைக்கு கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை கண்டுகொள்ளாம இருக்கிற தமிழ் தேசிய முதலாளிகள், பெரும்பெரும் பணக்காரர்கள் என்ன பண்ணுவே? நீ தேங்காய் சட்னி அரைக்கும் போது, நான் தேங்காய் சட்னி இல்லாம சாப்பிட மாட்டேன், கொண்டாட்டி திட்டுவல்ல, அப்போ நாக்கு அறுத்த சரியா போயிரும், தேங்காய் சட்னி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு. கேரளா காரத்துக்கு அப்ப கொப்பர் தேங்காய் வச்சிருப்பான், கொடுப்பான் 500, ஒரு தேங்காய் 150 ரூபாம்மா.
ஐயா ரஜினிகாந்த் சொல்றாங்க, கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை நினைச்சு பார்க்கும்போது நினைச்சு பார்க்க முடியல. நினைச்சு அப்புறம் பார்க்கலாம். வெண்ணமையன் வெண்ண முதல் நேரில் வந்து பாடுறா, நினைச்சு அப்புறம் பாரு, நேரில் வந்து பாரு. நான் ஏழை தாய் மகன், என்ன நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் பிச்சை எடுக்கிறியா? 55 கோடி 2.0 60 கோடி சொட்டைக்கு பேட்டைக்கு, இந்த பணம் எங்கடா போச்சு? எங்கள் எங்கள் வயிற்று அடிச்சு சீட் எங்கள் எங்க டிக்கெட்ல வாங்கி வா, சேர்த்த கொஞ்சம் பணம் புளுத்து போமுடா, புளுத்து போமுடா, எங்கள் மக்களுக்கு உதவாத பணம். டே சின்ன பைய சீமான் 1.1 வாக்கு, சின்ன கட்சி சின்ன பைய சொன்ன 10.75 கோடி ரூபாயை கஜா புயலுக்கு நிவாரணமாக அளித்த ஒரே கட்சி நான் தான். இந்த சின்ன பைய சீமான் சொன்ன, அந்த சின்ன பைய சீமான் தான் பல சின்ன பையனை கூட்டிக்கிட்டு தெரு தெருவாக இதுவரைக்கும் 30 நாட்கள் களத்தில் நின்ற ஒரே கட்சி நாம் தான். திமுக அதிமுக சரியில்லை விடு, பிஜேபி சரியில்லை விடு, காங்கிரஸ் சரியில்லை விடு, எல்லாம் சரியில்லை. எதிர்கட்சி 89 சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாது மாணவை, அஞ்சு பெற்ற குஞ்சகத்தினுடைய அருமை புதல்வன் ஸ்டாலின் என்ன பண்றாரு? ஆட்சி கட்டளை ஏறமனு கனவில் இருக்கிற ஸ்டாலின், நான் தான் தமிழகத்தின் அடுத்த தளபதி செயல் தலைவர், என்ன பண்ற நீ? உன்ட பணம் இல்லையா? கோபாலபுரத்து வாசல் உட்காந்துக்கிட்டு டிக்கெட் போட்டு உட்காந்துருக்கியா கக்குசுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பணம் இல்ல உன்ட? 1 கோடி ரூபாய் கேரளாவுக்கும் 1 கோடி, தமிழ்நாட்டுக்கும் 1 கோடி. லைகா நிறுவனம், ஈழத்தமிழ் சுபாஷ் கண்ணன், சுபாஷ் கண்ணன் லைகா நிறுவனம் 1 கோடி. சரணாசோர் அண்ணாச்சி, அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் நம்ம அண்ணாச்சி சரவணன், அவன் 1 கோடி, அவர் 1 கோடி. ஐயா பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துறை வேந்தர் ஐயா பாரிவேந்தர், கடந்த வருகிற 5 ஆண்டுகளுக்கு டெல்டா மாவட்டத்தில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் இலவச கல்வி என்று 40 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்றாரு மான தமிழன். ஆனா நீ என்ன பண்ற? லைக்காவும் 1 கோடி, அண்ணாச்சியும் 1 கோடி, திமுகவும் 1 கோடி. அது கம்பெனி, நீயும் கம்பெனியா? திமுகங்கிறது 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1 கோடியே திமுக கொடுக்குறா, நெத்தி போட்டுக்கு 1 ரூபாயை கொடுத்தீங்களா? திமுக இருக்கிற மானம் இல்லை, எங்க அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்ப கரை வெட்டி கழட்டி போட்டு மானம் இருந்தா வெளியே வாணி, வெளியே வா. தஞ்சாவூர் கோட்டை திமுக கோட்டை, டேய் உன் கோட்டையில ஓட்டே போடுறதுல சீமான வேலை, சிறப்ப கணக்கு அடிக்கணும். என்ன வெறியாவதுங்க மக்கள்? எல்லா வாகனமும் போச்சு, அதிமுக வாகனத்தை மக்கள் மறித்தார்கள், திமுக வாகனத்தை மக்கள் மறித்தார்கள், அக்கா தமிழிசை அவர்களுடைய வாகனத்தை மக்கள் மறித்தார்கள், அது போலவே அண்ணன் சீமான் வாகனத்தையும் அண்ணன் மக்கள் மறித்தார்கள். மற்ற வாகனங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வராதீர்கள் என்று மறித்தார்கள். அண்ணன் சீமான் வாகனத்தை எப்படியாவது எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் பொருள் தர வேண்டாம், நீங்கள் பணம் தர வேண்டாம், நீ மிளகு வர்த்தி தர வேண்டாம், நம்பிக்கையா 4 வார்த்தை பேச அது போதும் என்று மக்கள் நின்று நம்பி நின்ற ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான். எங்களுக்கு கூட சில இடத்துல இறங்க கஷ்டமா இருக்கும், எல்லா இடத்துலையும் இறங்கி இறங்கி இறந்தான்னா சளைக்காம ஒரு தலைவன் இந்த நாட்டில் 4 அடிக்கு குழி தோண்டி அந்த குழிக்குள்ள இறங்கி தென்னை மரத்தை நட்டுவிட்டு மேலே ஏறுகிற ஆற்றல் இல்ல, உடல் வலுவும் கொண்ட ஒரே ஆளு நம்மால் தான். ஸ்டாலின்லாம் உள்ள இறங்கினா ஸ்டாலின் குழிக்கல வச்சா புதைக்க வேண்டியதா, முடிஞ்சு போச்சு கதை, எவனும் இறங்க மாட்டான். அவ்வளவு மக்களுக்காக நிற்கிறான் மக்கள். இப்பவும் என்ன பண்ணுவான் அந்த தேர்தல் நேரங்கள்ல? இப்போ செய்ய மாட்டான், தேர்தல் நேரத்தில் 2000-3000 கொடுப்பான். அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த 1000-500 கோட்டருக்கும் கோடி பிரியாணிக்கும் நீங்கள் ஓட்டு போட்டால் கக்கனும் காமராஜனும் அமைச்சராக கிடைக்க மாட்டான். வைகாத்துல திருமாவளவன் செல்லூர் ராஜ் தான் உனக்கு அமைச்சராக கிடைப்பான்.